அஜித்குமாரின் ரசிகர்கள் தன்னையும் நேசிப்பதாக நடிகர் அருண் விஜய் தெரிவித்துள்ளார். தனது பிறந்த நாளில் அருண் விஜய் மற்றும் அவரது ரசிகர்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் ரத்த தானம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அருண் விஜய், ஆண்டுதோறும் ரசிகர்கள் சார்பில் ரத்த தான முகாம் நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இஷ்டப்பட்டு பாலாவின் வணங்கான் படத்தில் நடித்ததை கஷ்டம் என்று சொல்ல முடியாது என்றும் கூறினார். எனக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பாலா சார் படத்தில் ஒர்க் பண்ணது, இந்த படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியக்கத்தக்க சில விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன், எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா சார், ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெய் சாரோட அரசியல் பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையணும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் உச்சங்க, அஜித் சார் உச்சம், அவருக்கு யாரும் போட்டி கிடையாது. பிளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்ன வந்து அவ்வளோ நேசிச்சுட்டு இருக்காங்க. மருத்துவமனைக்கு சென்ற அருண் விஜயுடன் தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இயற்கை பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசரகால வெள்ள மீட்பு குழுவை நீர்வளத்துறை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. மழை, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு துறை சார்பிலும் அவசரகால மீட்புக் குழுக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அவசரகால வெள்ள மீட்புக் குழுவை நீர்வளத்துறை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. 147 பொறியாளர்களை கொண்ட இந்த குழுவில் ஒருங்கிணைப்பு அலுவலர்களாக மண்டல கண்காணிப்பு பொறியாளர்கள் செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று அங்கு நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும், விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்குவார்கள் எனவும் நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. பாசன கட்டமைப்பு மற்றும் குடிநீர் கட்டமைப்புகளை பாதிக்காத வகையில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு தொடர்பான வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். கடந்த அதிமுக ஆட்சியில் தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை மாவட்டங்களின் நெடுஞ்சாலை டெண்டர் ஒதுக்கீட்டில் அரசுக்கு 692 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தி முறைகேடு செய்ததாக நெடுஞ்சாலைத்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி மீது அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது. இது தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியிருப்பதாகவும், தன்னை பற்றி அவதூறாக பேச அறப்போர் இயக்கத்திற்கு தடை விதிக்க கோரியும் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி மகாலட்சுமி முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜரானார். அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை டிசம்பர் 11 தேதிக்கு ஒத்திவைத்தார். ஆனால் இந்த மாதிரி டெஃபமேஷன் கேஸில் யார் பெட்டிஷனரோ, அதாவது பிளைண்டிஃபோ, அவங்க வந்து அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சட்ட விதி. அதன்படி அவர் இன்று வந்து தன்னோட சட்டக்கரமையை நிறைவேற்றியிருக்கிறார். 12 வர டிசம்பர் மாதம் 11 தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படும்.